வணக்கம் அன்பு நண்பர்களே, மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். வெல்கம் டு ஜேக்கப்ஸ் கிரேட் மைண்ட்ஸ். போலீஸ் எஸ்ஐ தேர்வுக்கான டேட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது இது ஒரு டென்டேட்டிவ் டேட்டா தான் கொடுத்துருக்காங்க, டென்டேட்டிவ் ஷெடியூல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் வந்து அடுத்த மாதம் ஜூன் மாதம் 25ஆம் தேதி உங்களுக்கு காலையில வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அது எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். அது காலையில 1:40 நடக்கும்னா 10 மணிலிருந்து 11:40 வரைக்கும், அடுத்தது சாயந்தரம் 3 மணிலிருந்து 5:30 வரைக்கும் நடக்குது. ஸோ அடுத்த மாதம் ஜூன் மாதத்துல உங்களுக்கு 25ஆம் தேதி ஒரு சாட்டர்டே சனிக்கிழமை இந்த எக்ஸாம் நடக்குது. எஸ்ஏ தேர்வுக்கு நல்லா அழகா தயார் செஞ்சுட்டு வருவீங்கன்னு நம்புறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்டுக்கு அடுத்த நாள் மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கு. உங்களுக்கு மத்தியானம் 3 மணிலேருந்து 5:30 வரைக்கும். ஸோ ஹால் டிக்கெட்ஸ் வந்து சீக்கிரமாக போட்டுருவாங்க. இன்னும் ஒரு 2 வாரங்களில் ஹால் டிக்கெட் போட்டுருவாங்க. இன்னும் ஒரு மாதம் கூட இல்லை. இந்த கடைசி 20 நாட்களில் நீங்கள் உங்களோட ரிவிஷனை வலுப்படுத்தணும். நல்லா படிச்சிருப்பீங்க, தமிழ் இங்கிலீஷ்லாம் பேசிக்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கிலீஷ்லாம் கொஞ்சம் பேசிக்ஸ் பாருங்கள். இந்த டாப் மோஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட சைக்காலஜி, இந்த மேக்ஸ் ஆப்டிடியூடு, இந்த மேட்ரிக்ஸ்ல இருந்தெல்லாம் க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க போன வாட்டி, அதெல்லாம் நிறைய வாட்டி ரிவிஷன் பண்ணுங்க. நிறைய சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க மேக்ஸ். அதை தாண்டி சயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கன்னா, சயின்ஸ் வந்து 6லிருந்து 10ஆம் வகுப்பு புத்தகத்துல இருக்கக்கூடியதை, பர்டிகுலர்லி 8th, 9th, 10th இருக்கக்கூடியத அந்த புக் பாக்ஸ், புக் பேக், சோசியல் சயின்ஸ்ல இதெல்லாம் திரும்ப 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 ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. எங்கேயுமே ஓடாம ஒரே இடத்துல உட்காந்து படிக்கிறத மட்டும் வேலையா பாருங்க. நிறைய மேக்ஸ் போட்டு பாருங்க, டைமுக்குள்ள பேப்பர் கம்ப்ளீட் பண்ண பாருங்க. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எக்ஸாம் டேட் எல்லாம் தெரிஞ்சாச்சு, இன்னும் படிக்க நிறைய பேருக்கு எக்ஸாம் டேட் போட்டாங்களானே தெரியாம கூட இருக்கும். ஸோ அதனாலதான் இந்த ஒரு வீடியோ எஸ்ஐ எக்ஸாம் பக்கத்துல வருது. நீங்க எஸ்ஐ கம்மியான போஸ்டிங் தான் இந்த வாட்டி போட்டிருக்காங்க, நிறைய பேர் சீரியஸா படிக்கல. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிக்கனா கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. எஸ்ஐ தேர்வுக்கு உங்களோட சைக்காலஜியும் பள்ளி புத்தகங்கள் இருக்கக்கூடியது, 6லிருந்து 10ஆம் வகுப்புல இருக்கக்கூடியது, அதே மாதிரி 11th, 12th இருக்கக்கூடிய பாலிட்டி சயின்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல இருக்கக்கூடியதெல்லாம் அந்த ஹைலைட்டா பண்ணிருக்கிறதுனா கேள்விகள் வருது. புக்கை திரும்ப திரும்ப எடுத்து பாருங்க. ஒரு இடத்துல உட்காந்து படிச்சாலே போதும், இந்த எஸ்ஐ எக்ஸாம்ல நீங்களும் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு நண்பர்களே. ஸோ இதை நினைவுபடுத்துவதற்காக இந்த வீடியோ போட்டேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எஸ்ஐக்கான சைக்காலஜி ரிவிஷன் கிளாஸஸ் நம்ம சேனல்ல நம்ம போடுவோம். ஸோ மீண்டும் ஒரு முறை சந்திப்போம் நண்பர்களே. அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். Thank you all. Have a great day. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ல போடுங்க. நன்றி நண்பர்களே.